இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 186வது நாள். இன்று நாம் எரேமியா புஸ்தகத்தை வாசிக்க தொடங்க இருக்கிறோம். எரேமியா என்ற இறைவாக்கினர் கிமு 7 நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 6 நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தார். இந்நெடிய பணிக்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நிகழவிருந்த தண்டனை பற்றி முன்னெச்சரிக்கை விடுத்தார். பாபிலோனிய மன்னனால் எருசலேமும் திருக்கோவிலும் அழிவுற்றதையும், யூதா அரசனும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் தம் கண்ணால் கண்டார். ஆயினும் அம்மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தினின்றி மீளவிருப்பதையும் நாடு புத்துயிர் பெறவிருப்பதையும் முன்னறிவித்தார். எரேமியா மென்மையான அன்புள்ளம் படைத்தவர். ஆயினும் மக்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு உரைக்குமாறு இறைவனால் பணிக்கப்பட்டார். கடவுள் தந்த இவ்வழைப்பிற்காக துன்புறும் மனிதனான இவரை பற்றிய உணர்ச்சிகரமான பல பகுதிகள் இந்நூலில் காண கிடக்கின்றன. இந்நூலின் சில சிறப்பான பகுதிகளில் இதயத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை கொண்ட புதியதோர் இறைக்குலம் தோன்றவிருக்கிறது என்னும் நம்பிக்கை பேரொளி சுடர்விடுகின்றது. இன்று நாம் எரேமியா அதிகாரம் 1-4 வரை வாசித்து முழுமையாக அறிய இருக்கிறோம். எரேமியா அதிகாரம் 1. எரேமியாவின் அழைப்பு. பென்யமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். ஆமோன் மகனும் யூதா அரசருமான யோசியாவின் காலத்தில், அவரது ஆட்சியின் 13 ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய யோயாக்கீம் காலத்திலும், யோசியா மகனும் யூதா அரசனுமாகிய செதேக்கியா ஆட்சியேற்ற 11 ஆண்டின் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட அதே ஆண்டின் 5 வரை ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவரனிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. எரேமியா, நீ காண்பது என்ன என்னும் கேள்வியல, வாதுமை மரக்கிளையை காண்கிறேன் என்றேன். அதற்கு ஆண்டவரனிடம், நீ கண்டது சரியே, என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். ஆண்டவரின் வாக்கு 2 முறை எனக்கு அருளப்பட்டது. நீ காண்பது என்ன என்னும் கேள்வியல, கொதிக்கும் பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கிலிருந்து சாய்ந்திருக்கின்றது என்றேன். ஆண்டவரனிடம் கூறியது, நாட்டில் குடியிருப்போர் அனைவர் மீதும் வடக்கிலிருந்தே தீமை பாய்ந்து வரும். இதோ வடக்கிலுள்ள அரச குடும்பத்தார் அனைவரையும் நான் அழைக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எருசலேமின் வாயில்களிலும் அதன் சுற்று சுவர்களிலும் எதிரிலும் யூதா நகர்களுக்கு எதிரிலும் தம் அரியணையை அமைப்பர். என் மக்களின் தீய செயல்களுக்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப் போகிறேன். அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள், தங்கள் கை வேலைப்பாடுகளை வழிபட்டார்கள். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண் சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 2. இஸ்ரேலின் பற்றுறுதியின்மை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரையும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். யாக்கோபின் வீட்டாரே, இஸ்ரேல் வீட்டின் அனைத்து குடும்பத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே,
என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டனர்? எகிப்து நாட்டிலிருந்து நம்மை அழைத்து வந்தவரும் பால் நிலமும் படுகுழிகள் நிறைந்த நிலமும் வறட்சி காரிருள் மிகுந்த நிலமும் யாருமே கடந்து செல்லாததும் யாருமே வாழாததுமாகிய பாலை நிலத்தில் நம்மை நடத்தி வந்தவருமான ஆண்டவர் எங்கே என்று அவர்கள் கேட்கவில்லையே. செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவறுப்புக்குள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். ஆதலால் இன்னும் உங்களோடு வழக்காடுவேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் மக்களின் மக்களோடும் வழக்காடுவேன். சைப்ரஸ் நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு கடந்து சென்று பாருங்கள். கேதாருக்கு ஆள் அனுப்பி முழு தெளிவு பெறுங்கள். இதுபோன்ற செயல் உண்டோ என்று பாருங்கள். தங்கள் தெய்வங்கள் தெய்வங்களே அல்ல, எனினும் அவற்றினை மாற்றி கொண்ட மக்கள் இனம் உண்டா? என் மக்களோ என் மாட்சியை பயனற்ற ஒன்றிற்காக மாற்றி கொண்டனர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சு நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் இரண்டு தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இஸ்ரேல் ஒரு அடிமையா? வீட்டில் அடிமையாக பிறந்தவனா? அவன் ஏன் சூறையாடப்பட வேண்டும்? அவனுக்கு எதிராக இளஞ்சிங்கங்கள் கர்ஜித்து பெருமுழக்கம் செய்து அவனது நாட்டை பாழடைய செய்தன. அவன் நகர்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அவற்றில் குடியிருப்போர் எவரும் இலர். மெம்பிசு தகபனேசு நகரினர் உன் தலையை மழித்தனர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை வழிநடத்தி செல்லும் போதே அவரை நீ புறக்கணித்ததால் அன்றோ இதை உனக்கு வருவித்து கொண்டாய். நைல் நதி நீரை குடிக்க இப்போது நீ எகிப்துக்கு போவதால் உனக்கு வரும் பயன் என்ன? யூப்ரதீசு நதியின் நீரை குடிக்க அசீரியாவுக்கு போவதால் உனக்கு வரும் பயன் என்ன? உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும். உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். என்னை பற்றிய அச்சமே உன்னிடம் இல்லை என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். நெடுங்காலத்துக்கு முன்பே உன் நுகத்தடியை முறித்து விட்டாய். உன் தலைகளை அறுத்து விட்டாய். நான் ஊழியம் செய்யேன் என்று சொன்னாய். உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விலைமாதாக கிடந்தாயே. முற்றிலும் நல்ல கிளையே நின்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நட்டு வைத்தேன். நீ கெட்டு போய் தரங்கெட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? நீ உன்னை உவர் மண்ணினால் கழுவினாலும் எவ்வளவு சவர்க்காரத்தை பயன்படுத்தினாலும் உன் குற்றத்தின் கரை என் கண்முன்னே இருக்கிறது என்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர். நான் தீட்டுப்படவில்லை, பகால்களுக்கு பின் தெரியவில்லை என எப்படி நீ கூற முடியும்? பள்ளத்தாக்கில் நீ சென்ற பாதையை பார். நீ செய்தது என்ன என்று அறிந்து கொள். இங்கும் அங்கும் விரைந்தோடும் பெண்ணொட்டகம் நீ. பாலை நிலத்தில் பழகியதும் காம வேட்கையில் மோப்பம் பிடிப்பதுமான காட்டு கழுதை நீ. அதன் காம வெறியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அதனை வருந்தி தேட தேவையில்லை. புணர்ச்சி காலத்தில் அதனை எளிதில் காணலாம். கால் தேய ஓடாதே, தொண்டை வறண்டு போக விடாதே என்றால் நீயோ பயனில்லை, நான் வேற்று தெய்வங்கள் மேல் மோகம் கொண்டேன், அவர்கள் பின்னே திரிவேன் என்றாய். திருடன் பிடிபடும் போது மானக்கேடு அடைவது போல இஸ்ரேல் வீட்டாரும் அவர்களின் அரசர்களும் தலைவர்களும் குருக்களும் இறைவாக்கினர்களும் மானக்கேடு அடைவார்கள். ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர். ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவள் என்பர். எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டுகின்றனர். ஆனால் தீங்கு வந்துற்ற நேரத்தில் எழுந்தருளி எங்களை விடுவியும் என்பர். உனக்கென நீ செய்து கொண்ட தெய்வங்கள் எங்கே? உனக்கு தீங்கு வந்துற்ற நேரத்தில் முடிந்தால் அவை எழுந்து உன்னை விடுவிக்கட்டுமே. யூதாவே, உன் நகர்கள் எத்தனையோ, அத்தனை தெய்வங்கள் உன்னிடம் இருக்கின்றனவே, என்னிடம் ஏன் முறையிடுகிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் எனக்கு எதிராய் கலகம் செய்தவர்களே என்கிறார் ஆண்டவர். நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண், அவர்கள் திருந்தவில்லை. சிங்கம் அழித்தொழிப்பது போல உங்கள் வாளே உங்கள் இறைவாக்கினரை வீழ்த்தியது. இத்தலைமுறையினரே, ஆண்டவர் வாக்கை கவனியுங்கள். நான் இஸ்ரேலுக்கு பாலை நிலமாயிருந்தேனா அல்லது இருள் சூழ்நிலமாயிருந்தேனா? நாங்கள் விருப்பம் போல் சுற்றி திரிவோம், இனி உம்மிடம் வரமாட்டோம் என்று என் மக்கள் ஏன் கூறினார்கள்? ஒரு கன்னிப்பெண் தன் நகைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன் திருமண உடையை மறப்பதுண்டோ? என் மக்களோ என்னை என் நிறந்த நாள்களாய் மறந்து விட்டார்கள். காதலரை அடையும் வழிகளை சிறப்பாய் வகுத்துள்ளாய்.
ஒழுக்கமற்ற பெண்களுக்கு கூட உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். மாசற்ற வறியவரின் இரத்த கரை உன் மேலாடை விளிம்புகளில் காணப்படுகின்றது. அவர்கள் கண்ணமிட்டு திருடியதை நீ கண்டாயா? இவை அனைத்தையும் நீ செய்திருந்தும் நீயோ நான் மாசற்றவள், அவர் சினம் என்னை விட்டு அகன்றுவிட்டது உறுதி என்கிறாய். பாவம் செய்யவில்லை என்று நீ கூறியதால் நான் உனக்கு தீர்ப்பு வழங்குவேன். ஏன் இவ்வளவு எளிதாக உன் வழிகளை மாற்றிக்கொள்கின்றாய்? அசீரியாவால் நீ மானக்கேட்டிற்கு உள்ளானது போல் எகிப்தினாலும் மானக்கேட்டிற்கு உள்ளாவாய். உன் தலைமேல் கைகளை வைத்து கொண்டுதான் அங்கிருந்து திரும்பி வருவாய். ஏனெனில் நீ நம்பியிருந்தவர்களை ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டார். அவர்களால் உனக்கு பயன் ஏதும் இல்லை. எரேமியா அதிகாரம் 3. மனமாற அழைப்பு. கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்வானா? அந்நாடு தீட்டுப்படுவது உறுதி அல்லவா? நீ பல காதலர்களோடு விபச்சாரம் செய்தாய். உன்னால் என்னிடம் திரும்பி வர முடியுமா என்கிறார் ஆண்டவர். உன் கண்களை உயர்த்தி மொட்டை மேடுகளை பார். நீ படுத்து கிடக்காத இடம் உண்டு. பாலி நிலத்தில் அராபியனை போல பாதையோரங்களில் நீயும் காதலர்களுக்காக காத்திருந்தாய். உன் விபச்சாரங்களாலும் தீச்செயல்களாலும் நாட்டை தீட்டுப்படுத்தினாய். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்றுவிட்டது. இளவேநிற்கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமாதின் நெற்றி. நீ மானங்கெட்டவள். இப்போது கூட என் தந்தையே, என் இளமையின் நண்பரே என என்னை நீ அழைக்கவில்லையா? என்றென்றும் அவர் சினமடைவாரோ, இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களையே செய்கிறாய். யோசியா அரசன் காலத்தில் ஆண்டவரனிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் செய்ததை கண்டாயா? அவள் சென்று உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விபச்சாரம் செய்தாள். இவை அனைத்தையும் செய்த பின் என்னிடம் திரும்பி வருவாள் என எண்ணினேன். அவளோ திரும்பி வரவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்த சகோதரி யூதா இதை கண்டாள். நம்பிக்கையற்ற இஸ்ரேலுடைய விபச்சாரத்தின் காரணமாக நான் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா கண்டாள். எனினும் அவளும் அஞ்சாது சென்று விபச்சாரம் செய்தாள். விபச்சாரம் செய்வது அவளுக்கு வெகு எளிதாக இருந்ததால் கல்லோடும் மரத்தோடும் வேசித்தனம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்தினாள். இவை அனைத்திற்கும் பிறகு கூட நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை. பொய் வேடம் போடுகிறாள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு. நம்பிக்கையற்ற இஸ்ரேலே என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன் மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். என் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்குமிங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மீப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பழகி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேம் ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அந்நாள்களில் யூதா வீட்டார் இஸ்ரேல் வீட்டாரோடு சேர்ந்து கொள்வர். நான் அவர்கள் மூதாதையருக்கு உரிமை சொத்தாக கொடுத்த நாட்டுக்கு வடநாட்டிலிருந்து ஒன்றாக வந்து சேர்வர். உன்னை என் மக்களின் வரிசையிலே எவ்விதம் சேர்த்து கொள்வேன் என்றும், திரளான மக்களினங்களுக்கிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்விதம் தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும், என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல, இஸ்ரேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். மொட்டை மேடுகளில் கூக்குரல் கேட்கிறது. அது இஸ்ரேல் மக்களின் அழுகையும் வேண்டலுமாம். ஏனெனில் அவர்கள் நெறிதவரி தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்தார்கள். என்னை விட்டு விலகிய மக்களே, திரும்பி வாருங்கள். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர்.
குன்றுகளிலிருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமளிகளிலிருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் இளமை முதல் எங்கள் மூதாதையர் உழைப்பின் பயனாக பெற்ற ஆடு மாடுகளையும் புதல்வர் புதல்வியரையும் வெட்கங்கெட்ட பாகால் விழுங்கிவிட்டது. மானக்கேடே எங்கள் படுக்கை, அவமானமே எங்கள் போர்வை. ஏனெனில் எங்கள் இளமை முதல் இன்று வரை நாங்களும் எங்கள் மூதாதையரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். அவரது குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கவில்லை. எரேமியா அதிகாரம் 4. இஸ்ரேலே, நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவறுப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறி கொள்வர். அவரில் பெருமை பாராட்டுவர். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவருமில்லர். வடக்கிலிருந்து வரும் அழிவு யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்கால மோதுங்கள் என சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண் சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சியோனுக்கு நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள், விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வர செய்வேன், அது பேரழிவாயிருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது, மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறி விட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்தி கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபக்கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. அக்காலத்தில் அரசனும் தலைவர்களும் நம்பிக்கை இழந்து விடுவர் என்கிறார் ஆண்டவர். குருக்கள் திடுக்கிட்டு போவர், இறைவாக்கினர் திகைத்து நிற்பர். அப்போது நான், ஆ என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் மக்களையும் எருசலேமையும் முற்றிலும் ஏமாற்றிவிட்டீர். ஏனெனில் வால் எங்கள் தொண்டை மீது இருக்கும் போதே உங்களுக்கு சமாதானம் என்கிறீர் என்றேன். அக்காலத்தில் இம்மக்களுக்கும் எருசலேமுக்கும் இவ்வாறு கூறப்படும்: பாலை நிலத்தின் மொட்டை மேடுகளிலிருந்து அனல் காற்று என் மகளாகிய மக்கள் மீது வீசும். அது தூற்றுவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்குமான காற்றன்று, அதைவிட பெரும் காற்று ஒன்று என்னிடமிருந்து வருகின்றது. இப்போது நானே அவர்கள் மேல் தண்டனை தீர்ப்பு வழங்கப் போகிறேன். இதோ மேகங்களைப் போல் எதிரி வருகிறான். அவன் தேர்கள் சூறாவளி போன்றவை, அவன் குதிரைகள் கழுகுகளை விட விரைவாக செல்பவை. நமக்கு ஐயோ கேடு, நாம் அழிந்தோம். எருசலேமே, நீ விடுவிக்கப்பட வேண்டுமானால் உன் இதயத்திலிருந்து தீயதை கழுவிவிடு. இன்னும் எத்தனை காலத்திற்கு தீய சிந்தனைகள் உன்னிடம் குடிகொண்டிருக்கும்? தானிலிருந்து எழும்பும் குரலொளி அறிக்கையிடுகிறது. எப்ராஹிம் மலையிலிருந்து கேடு அறிவிக்கப்படுகிறது. தொலை நாட்டிலிருந்து உன்னை முற்றுகையிடுவோர் வருகின்றனர். யூதாவின் நகர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்புகின்றனர் என மக்களினங்களை எச்சரியுங்கள். இதை எருசலேமுக்கு அறிவியுங்கள். வயல்வெளியின் காவலாளி என அவர்கள் அவளை சுற்றி வளைத்து எதிர்த்து நிற்கின்றனர். ஏனெனில் அவள் எனக்கு எதிராக கலகம் செய்தாள் என்கிறார் ஆண்டவர். உன் நடத்தையும் உன் செயல்களும் இவற்றை உன்மேல் வருவித்தன. உனக்கு வந்த இக்கேடு எத்தனை கசப்பாய் உள்ளது! அது உன் இதயத்தையே நொறுக்கிவிட்டது. என் அடிவயிறு கலங்குகின்றது, நான் வேதனையால் துடிக்கின்றேன், என் இதயம் துயரத்தால் பதைபதைக்கின்றது. நான் வாழாவிருக்க முடியுமா? என் நெஞ்சே, எக்கால ஒலி என் காதில் விழுகிறதே, போர்க்குரல் கேட்கிறதே, அழிவின் மேல் அழிவு என்ற செய்தியே வருகின்றது. நாடு முழுவதும் பாழடைந்து விட்டது. நொடிப்பொழுதில் என் கூடாரங்களும் இமை பொழுதில் மூடு திரைகளும் அழிந்து போயின. எதுவரைக்கும் நான் போர்க்கொடியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? எக்காலத்தின் குரலை கேட்டு கொண்டிருக்க வேண்டும்? என் மக்கள் அறிவீலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. மதிகெட்ட மக்கள் அவர்கள், உய்த்துணரும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. தீமை செய்வதில் அவர்கள் வல்லவர்கள், நன்மை செய்ய அவர்களுக்கு தெரிவதில்லை. நான் நாட்டை பார்த்தேன், அது பாழ்நிலமாய் கிடந்தது. வானங்களை பார்த்தேன், அவற்றில் ஒளியே இல்லை. நான் மலைகளை பார்த்தேன், இதோ அவை அதிர்ந்தன, குன்றுகள் அனைத்தும் அசைந்தன. நான் பார்த்தேன், மனிதரையே காணவில்லை, வானத்து பறவைகள் அனைத்தும் பறந்து போய்விட்டன. நான் பார்த்தேன், இதோ செழிப்பான நிலமெல்லாம் பாலை நிலமாகிவிட்டது. ஆண்டவரின் திருமுன் அவரது கோப கனலால் அதன் நகர்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டன. ஆண்டவர் கூறுவது இதுவே:
நாடு முழுவதும் பாலடைந்து போகும். எனினும் அதனை முற்றிலும் பாழாக்க மாட்டேன். இதனை முன்னிட்டு நாடு புலம்பும், மேலே வானங்கள் இருளடையும். ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன், இது பற்றி வருந்த மாட்டேன். நான் முடிவு செய்து விட்டேன், மனம் மாற மாட்டேன். குதிரை வீரர், வில் வீரர் எழுப்பும் ஒளி கேட்டு நகரினர் அனைவரும் ஓட்டமெடுப்பர். புதர்களுக்குள் மறைந்து கொள்வர். பாறைகள் மீது ஏறிக்கொள்வர். நகர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவர். அவற்றில் குடியிருக்க எவருமே இரார். பால்பட்டவளாகிய நீ ஏன் கருஞ்சிவப்பு ஆடை உடுத்துகின்றாய்? பொன் அணிகலன்களால் அலங்கரிக்கின்றாய். நீ உன்னை அழகுபடுத்துவது வீண். உன் காதலர் உன்னை அவமதிக்கின்றனர். உன் உயிரை பறிக்க தேடுகின்றனர். பேறுகால பெண் எழுப்பும் குரல் போன்றும், தன் முதற் பிள்ளையை பெற்றெடுப்பவளின் வேதனை குரல் போன்றும் குரல் ஒன்று கேட்டேன். அது மூச்சு திணறி கைகளை விரித்து எனக்கு ஐயோ கேடு, கொலைஞர் முன்னால் நான் உணர்வற்று கிடக்கிறேன் என்று அலரும் மகள் சியோனின் குரலாகும்.